ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். லெட்ஸ் நோ ஹவ். ஐம் ரஞ்சினி பிரியா ஹியோ. இந்த வீடியோவில் 14th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். TNEBAEல மாடல் க்வெஸ்சன் பேப்பரில் 14th க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் 9th க்வெஸ்சன் வரைக்கும் ஆன்சர்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ரிமைனிங் 10, 11, 12, 13, 15, 16, 17, 18, 19, 20 எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார்முலாஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. சால்வ் பண்ணுறதுக்கான அவசியம் இல்லை அதில். ஸோ இதில் இந்த 14th க்வெஸ்சன் மட்டும்தான் சால்வ் பண்ணணும். சம்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் யூஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் தென் த கான்ஜுகேட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூ அண்ட் வி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ யூ அண்ட் வி வந்து ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதாவது யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து வி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்கு கான்ஜுகேட்டாக இருக்கும். வி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்கு கான்ஜுகேட்டாக இருக்கும். எந்த பட்சத்தில் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டோட செகண்ட் டெரிவேட்டிவ் அதாவது யூவோட செகண்ட் டெரிவேட்டிவும் வியோட செகண்ட் டெரிவேட்டிவும் ஈக்குவல் டு ஜீரோ ஆகிற பட்சத்தில் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறப்போ ஒன்னுக்கு ஒன்று கான்ஜுகேட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது கான்செப்ட். அப்படி கான்ஜுகேட்டாக இருக்கும் அப்படின்னா எப்படி ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோ யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைட் பை டோ எக்ஸ் அதாவது யூங்கிற ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா அது விங்கிற ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி யூங்கிற ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அது விங்கிற ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் வித் நெகட்டிவ் சைன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. நம்மளுக்கு தேவை என்ன, கான்ஜுகேட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ யூவோட கான்ஜுகேட் வந்து வி இல்லையா? ஸோ வி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டா போதும். இது நெகட்டிவ்ல இருக்கனால நான் இதை எடுத்துக்கல, ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிறேன். டோ யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோ வி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பை டோ ஒய். ஸோ நான் யூவை வந்து எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். யூவோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு 2x கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஈக்குவல் டு வி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பை டோ ஒய். இதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தான் வரணும். இது வந்து டிஃபரன்ஷியேஷன் ஃபார்ம். இதுலேருந்து நம்மளுக்கு டைரெக்டாக வி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வேணும் அப்படின்னா இதை வந்து ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கிடச்சிடும். ஸோ ரெண்டு சைடும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு வி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2xy கிடைக்கும். ஸோ 2xy தான் ஆன்சர். நிறைய பேருக்கு நம் இதில் வீடியோஸ் கண்டினியூவா இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுங்க. பிளேலிஸ்டில் போய் பாருங்க, உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் கிடைக்கும். TNEBAE டான்செட் கேட் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ மூணுக்குமே சேம் சிலபஸ் அப்படின்றனால நான் மூணுமே மென்ஷன் பண்ணி ஒரே பிளேலிஸ்டாக போட்டிருக்கேன். ஸோ அதில் பாருங்க. இது வரைக்கும் என்னோட சேனலில் மூணு யூனிட்ஸ்க்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கு. ப்ராபபிலிட்டியில் மட்டும் இன்னும் ரெண்டு டாபிக்ஸ் ரிமைனிங் இருக்கு. ஸோ மேட்ரிக்ஸ், கால்குலஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ப்ராபபிலிட்டி, மூணுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே பிளேலிஸ்டில் இருக்கு. ஸோ பிளேலிஸ்டில் போய் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாடல் க்வெஸ்சன் பேப்பரும் ஃபுல்லாக சால்வ் பண்ணியாச்சு. சம்ஸ் எல்லாமே ஃபுல்லாக சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரிமைனிங் இன்னும் ஒரு டான்செட் க்வெஸ்சன் பேப்பர் வித் ஆன்சரோட சொல்யூஷன் சால்வ் பண்ண மாதிரி ஒரு க்வெஸ்சன் பேப்பர் இருக்குது. அதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டான்செட் 2017, 2016 இந்த ரெண்டு க்வெஸ்சன் பேப்பரும் நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, டென்ஷன் ஃப்ரீயாக எக்ஸாம் பண்ணுங்க. உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். கன்ஃபார்மாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். பை பை.